இந்த தீர்ப்பு உள்ஒதுக்கீடு தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற உருக்குத்து என்பதுதான் முக்கியமானது. இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று, விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று, எச்சரிக்கையாக அணுக வேண்டிய ஒன்று. இதை யார் செய்கிறார்கள் என்பதிலிருந்து இதை நாம் அக்கறை உள்ளவர்கள் செய்கிறார்களா அல்லது தலித் மக்களின் நலன்களை விரும்பாதவர்கள் செய்கிறார்களா என்கிற கேள்வியிலிருந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக சாதி ஒழிய வேண்டும் தான் நாம் சொல்றோம். ஒட்டுமொத்தமாக ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம். எசிக்குள்ள நடக்கிற ஆணவ கொலைகளை நாம் எங்கே நியாயப்படுத்தல, ஆணவ கொலைகளே கூடாதுன்னு சொல்றோம். கிரீமிலேயர் என்றால் வருமான வரம்பு. வருமான வரம்பு என்றால் ஆண்டுக்கு இத்தனை லட்சம் வருமானம் பெற்றிருந்தால் அதற்கு கீழே இருந்தால் இடஒதுக்கீடு உண்டு, மேலே இருந்தால் இடஒதுக்கீடு இல்லை. ஒரே ஒரு ஹோல்டு தான், ஒரே ஒரு பிடிமானம் தான், ஒரே ஒரு பிடிமானம் தான், தி கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு சட்டம். ஒரே ஒரு பிடிமானம் தான், எல்லாரும் ஊதி போட்டு போயிடுவாங்க. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறிப்பாக இரண்டு விஷயங்களை பேசுகிறது. அது குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இயக்கத்தின் தலைவர் என்கிற முறையில் என்னுடைய கடமை. நம்முடைய தோழர்கள் அதில் ஒரு தெளிவாக இருக்க வேண்டும். யாரும் எப்படியும் அவரவர் புரிதல்களில் இருந்து கருத்துக்கள் சொல்லட்டும், விமர்சிக்கட்டும். நம்மை பொறுத்தவரையில் நாம் ஆதரித்து தமிழ்நாட்டில் அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்து அது 15 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதை பாதிக்கவும் செய்ய முடியாது, அதில் விவாதிப்பதற்கு எதுவும் கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறது? நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அங்குள்ள சில தலைவர்களை ஏன் சந்தித்தோம்? மறுசீராய்வு உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட வேண்டும் என்று ஏன் கோருகிறோம்? இது உள்ஒதுக்கீட்டுக்கு எதிரானதா என்ற கேள்வி எழுகிறது. அதில் நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் உள்ஒதுக்கீடு தொடர்பாக நடைபெற்ற வழக்கு அது. ஆகவே இந்த தீர்ப்பு உள்ஒதுக்கீடு தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற உருக்குத்து என்பதுதான் முக்கியமானது. அதை புரிந்து கொள்வதில் தான் இங்கே சிக்கல்கள் இருக்கின்றன. பட்டியல் சமூகத்தினரை, பழங்குடி சமூகத்தினரை ஒருங்கிணைப்பது, அவர்களின் எண்ணிக்கை பலத்தை வலுப்படுத்துவது, பெருக்குவது புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவுகளும் ஒன்று. அவருடைய கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்தியாவில் உள்ள ஒடுக்கப்பட்ட பூர்வீக குடிகளை அவர் பட்டியல்படுத்தி அதை அரசமைப்பு சட்டத்திலே ஒரு தொகுப்பாக இணைக்கிறார். அதனால்தான் அது பட்டியல் சாதிகள் அல்லது அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஓபிசிக்கும் கூட பட்டியல் உண்டு. பட்டியல் படுத்தவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான், ஓபிசி மட்டும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. அரசமைப்பு சட்டத்தில் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாசஸ் என்று பொதுவாக சொல்லுகிறார்கள், சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு என்ன பொருள் என்றால், சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கியவர்கள் அப்படிதான் பொருள். அது எஸ்சி எஸ்டியும் குறிக்கும், ஓபிசியும் குறிக்கும்.
அதனால தான் அவங்களுக்கு ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ், ஏன்னா எஸ்சி எஸ்டி பீப்பிள்ஸ் ஆர் பேக்வர்ட் கிளாஸஸ், அவங்க தான் பேக்வர்ட் கிளாஸ் ஒரிஜினலி. ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் தான் ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ். மற்றவர்களும் சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டா இருப்பதனால் அதர் பேக்வர்ட் கிளாஸ். இங்க தமிழ்நாட்டு அதை ஓபிசி சொல்றதில்ல, பிசி என்பிசி என்று கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க, அதை பிரிச்சுட்டாங்க. உச்ச நீதிமன்றம் இரண்டு விஷயங்களை பேசுகிறது. மேலோட்டமாக பார்த்தால் உள்ளுக்கீட்டை பற்றி பேசுகிறது என்று மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது இரண்டு விஷயங்களை பேசுகிறது. ஒன்று, மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுத்து ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்திக் கொள்ளலாம், அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டையும் பங்கீட்டு தரலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை கேட்டகரைசேஷன் செய்வதற்கு, அதாவது தொகுதி தொகுதியாக, பகுதி பகுதியாக அல்ல தொகுதி தொகுதியாக, ஏ குரூப் பி குரூப் சி குரூப் வகைப்படுத்துவது, அந்த அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வழங்கப்படுகிறது. இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று, விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று, எச்சரிக்கையாக அணுக வேண்டிய ஒன்று. இதை யார் செய்கிறார்கள் என்பதிலிருந்து இதை நாம் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தலித் மக்களின் நலன்களில் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்கள் செய்கிறார்களா, அல்லது தலித் மக்களின் நலன்களை விரும்பாதவர்கள் செய்கிறார்களா என்கிற கேள்வியிலிருந்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிப்பதற்கு முன்பே இந்த கேட்டகரைசேஷன் ஆந்திராவிலே, ஒருங்கிணைந்த ஆந்திராவிலே வந்துவிட்டது. ஆந்திராவில் வருவதற்கு முன்பே பஞ்சாபில் ஹரியானாவில் வந்துவிட்டது. அது 1975 நடந்தது பஞ்சாபில், 1996 நடந்தது ஆந்திராவில், ஒருங்கிணைந்த ஆந்திராவில. ஆக முதல் பிரச்சனை மாநில அரசுகளுக்கான அதிகாரம், மாநிலங்களில் உள்ள பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்துகிற அதிகாரம், வகைப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பங்கு போட்டு தருகிற அதிகாரம். இது மேலோட்டமாக பார்த்தால் சரி என்று தோன்றும், ஆனால் அதற்குள்ளே இருக்கிற உள்கூட்டு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பிரச்சனை. நாம் சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் ஒவ்வொரு சாதியினருக்கும் அந்த சமூக நீதிப்பை சேர வேண்டும் என்கிற கருத்துள்ளவர்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஒரு தொகுப்பில் 76 சாதிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் என்றால் 76 சாதிகளும் அந்த பயனை நுகர வேண்டும், அதுதான் முக்கியமானது, அதுதான் சமூக நீதி, இது யாரும் மறுக்க முடியாது. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அது தீர்ப்பு அல்ல அப்சர்வேஷன், இது ஜட்ஜ்மெண்ட் அது அப்சர்வேஷன். ஒரு கருத்தா சொல்றான், யாரும் கேட்கல, பிரேயர் கிடையாது. மனுவில் வந்து நாம் தாக்கல் பண்ற மனுவுக்கு பேர் அஃபிடவிட் பேர், பிரமாண தாக்கல், பிரமாண பத்திரம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அஃபிடவிட் சொல்லுவாங்க. அதுல எல்லா விவரங்களையும் எழுதி முடிச்சு கடைசியா பிரேயர் இருக்கும். பிரேயர்னா என்ன, கோரிக்கை. அந்த பிரேயர்ல என்ன சொல்றாங்க, மாநில அரசுகள் கட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பங்கீட்டு தருவதற்கு அதிகாரம் உண்டா இல்லையா என்பதுதான் பிரேயர். அதிகாரம் வேண்டும் என்பதுதான் பிரேயர். கிரீமிலேயரை பற்றி யாரும் பிரேயர் வைக்கவில்லை. அதுல எந்த யாரும் அந்த மனு தாக்கல் செய்தவங்க, உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தவங்க கிரீமிலேயரை பற்றி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கல. இந்த மனுவில் இல்லை, அது விவாதம் நடந்திருக்கு நீண்ட காலமா. அந்த விவாதம் யார் வைக்கிறாங்கன்னா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் தான் வைக்கிறாங்க. இப்போ நாம சாதி குடும்பங்களில் பேசணும்னா உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டத்தையே அப்படியே சிதைச்சிருவாங்க. நீங்க எஸ்சி தானே, உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா. ஆணவ கொலையை எதிர்த்து பேசணும்னா உங்களுக்குள்ளே ஆணவ கொலை நடக்குதில்லை, அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஓபிசிக்கு எஸ்சிக்கு இடையில நடக்கிற ஆணவ கொலையை பேசாதீங்க, அதை எதிர்க்காதீங்க, அதை டைல்யூட் பண்றது. இதுதான் உள்குத்து, இதுக்கு பேர் தான் உள்குத்து.
ஒட்டுமொத்தமாக சாதி ஒழிய வேண்டும் தான் நாம் சொல்றோம். ஒட்டுமொத்தமாக ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம். எசிக்குள்ள நடக்கிற ஆணவ கொலைகளை நாம் எங்கே நியாயப்படுத்தல, ஆணவ கொலைகளே கூடாதுன்னு சொல்றோம். ஆனா வாழ்ந்தக்கூடியவன் என்ன சொல்றான், உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா, உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லையா? இது இந்த கேள்விகளை எழுப்புவதன் மூலம் நீ ஓபிசி உன் மீது நிகழ்த்துகிற வன்கொடுமைகளை எதிர்க்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டு அந்த போர்க்குணத்தை நீர்த்து போக செய்கிறது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. கிரீமி லேயர் பற்றி யார் பேசுறா? என்ன கிரீமி லேயர்னா என்ன, என்ன பொருள் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். கடையில் போய் நீங்க கிரீம் பிஸ்கட் வேணும்னு கேளுங்க, கிரீம் பிஸ்கட் கொடுப்பான். அதுல ரெண்டு பிஸ்கட் இருக்கும், நடுவில் கிரீம் இருக்கும். ரெண்டு பிஸ்கட்டை ஒட்டிடுவோம், உள்ள நடுவில் கிரீம் இருக்கும். மேல இருக்கிற பிஸ்கட் வந்து பணக்கார பிஸ்கட், கீழே இருக்கிற பிஸ்கட் வந்து ஏழை பிஸ்கட். நடுவில் இருக்கிற கிரீம் வந்து பணக்காரனாகவும் இல்லை, ஏழையாகவும் இல்லை. அவன் ஒரு மாதிரி, அவன் ஒரு வேற மாதிரி, அவன் அவன் தான் கிரீமி லேயர். பிஸ்கட்டுக்கு இடையில கிரீமி லேயர் இருக்கு பாருங்க. இந்த சமூகத்துக்குள்ள பணக்காரன், வளர்ச்சி அடைந்தவன், வலுவாக இருப்பவன், உயர்ந்த சாதி, ஒடுக்கப்பட்ட சாதிக்குள்ளேயே மேல் சாதி என்கிற எண்ணம் உள்ளவன் மேல இருக்கிறான். அதுக்கு கீழே எந்த வசதியும் இல்லாமல், கல்வியை நுகர முடியாமல், வேலை வாய்ப்பை நுகர முடியாமல், பொருளாதார வசதி இல்லாமல், மிக கேவலமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும் கணிசமான மக்கள் தொகை இருக்கிறார்கள். இதுக்கு இடையில இந்த கோட்டா ரிசர்வேஷன் மூலமா கொஞ்சம் படிச்சு மேல வந்திருப்பான். ஒரு அரசு ஊழியரா, ஆசிரியரா, ஒரு ஓஏ, ஒரு ஸ்கேவெஞ்சர், ஒரு ஸ்வீப்பர், செகண்டரி கிரேட் டீச்சர், பட்டதாரி ஆசிரியர், அவன் அங்க வந்து கை வைக்கிறான். என்ன சொல்றான்னா, உங்க சமூகத்தில் படித்தவன் ஐஏஎஸ் படித்தவங்க பிள்ளையே மறுபடியும் ஐஏஎஸ் படிக்கிறாங்க, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அவங்க மாசம் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க, அவங்க பிள்ளைகளே மறுபடியும் குரூப் ஒன் எழுதுறாங்க, கோட்டாவில் வராங்க, யூபிஎஸ் எழுதுறாங்க, ஐஏஎஸ் போறாங்க, அவன் பிள்ளை மறுபடியும் கோட்டாவில் வராங்க, அவன் பேராசிரியராக வரான், அல்லது அரசு அதிகாரிகளாக பதவிக்கு வரான். படித்தவன் பிள்ளையே படிக்குது, பயன்பெற்ற பிள்ளைகளே பயன்பெறுகிறார்கள். சாதாரண மக்களுக்கு இது வந்து லாஜிக் கரெக்ட், லாஜிக் கரெக்ட். மேலோட்டமா பார்த்தா ஆமா கரெக்ட், ஆமா அப்படி அது தப்புதானே தோணும். ஆனா அவன் எதுக்கு சொல்றான்னா, அதுதான் உள்கூத்து. அவன் என்ன சொல்றான்னா, நீ ஒரு தலைமுறை ரிசர்வேஷன் வாங்கினா போதும், அடுத்த தலைமுறை வாங்கக்கூடாது. ஒரே குடும்பத்தில் கிடைக்காதவனுக்கு கிடைக்கட்டும், சரி ரைட். ஆனா அவன் நோக்கம் என்ன அப்படின்னா, பொருளாதார அளவுகோலை சமூக நீதி கோட்பாட்டில் திணிப்பதுதான் அவருடைய நோக்கம். கிரீமி லேயர் என்றால் வருமான வரம்பு, கிரீமி லேயர் என்றால் வருமான வரம்பு. வருமான வரம்பு என்றால் ஒரு நபர் ஆண்டுக்கு 1,500,000 வருமானம் பெற்றிருந்தால் அதற்கு கீழே இருந்தால் இடஒதுக்கீடு உண்டு, மேலே இருந்தால் இடஒதுக்கீடு இல்லை. இப்போ ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இருந்தது கிரீமி லேயர், அதை யாரும் எதிர்க்கல, அப்படியே விட்டாங்க. ரொம்ப கம்மியாக வச்சிருந்தாங்க. நான் தான் வந்து அப்போ நான் சிங்கிள் மெம்பராக இருந்தப்போ 2009-2014 தோழர் ரவிக்குமார் நானும் பேசி முடிவெடுத்து ஒரு கடிதத்தை எழுதி அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் அவர்களையே சந்தித்து கொண்டு போய் மனு கொடுத்தோம். யாருக்கு? ஓபிசிக்கு. என்ன, இடஒதுக்கீட்டின் வருமான வரம்பு அளவை உயர்த்த வேண்டும். வெறும் 2.5 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஒருத்த சம்பளம் வாங்கினான்னா அந்த 2.5 லட்சம் ரூபாய் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதுதான் கிரீமி லேயர். ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் சம்பளம் வாங்கக்கூடியவனுக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானமாக இருந்தால் அவருடைய பிள்ளைகள் ரிசர்வேஷன் பெற முடியாது. இதுதான் கிரீமி லேயர். மாதம் 20,000 மேல சம்பளம் வாங்கினான். இப்ப சாதாரண டீச்சர் ஒரு ஆசிரியராக 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். ஓஏ 1 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வாங்குறாங்க எல்லா படியும் சேர்த்து. இவர்களுடைய பிள்ளைகள் தான் ஆண்டு வருமானம் பிக்ஸ் பண்ணிட்ட. இப்ப என்னன்னா, ஓபிசிக்கு நான் அப்ப போய் மன்மோகன் சிங் கொடுத்த பிறகு 6 லட்சம் உயர்த்தினார்.
அது பிறகு இப்ப 8 லட்சம் ஆயிருக்கு. 8 லட்சம் ஆயிருக்கு. 8 லட்சம் ரூபாய் வருமான வரம்பு ஓபிசிக்கு, யாருக்கு? எம்பிசி மற்றும் பிசிக்கு. இதை பற்றி பேசுறதுக்கு யாரும் எம்பிசி தலைவர்கள் கிடையாது, ஓபிசி தலைவர்கள் கிடையாது. திருமாவளம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு நோண்டிட்டு உட்காந்துருப்பாங்க. இவன் கொடி ஏத்தனா கொடி பார்த்தாலே அறிவறுப்பா இருக்கு. அந்த கொடியை வெட்டி எறி. இதுதான் தலைவர்கள் வந்து தம் தொண்டர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற அறிவுரை. அங்கு எவனோ வந்து ஆப்பு வச்சிருக்கிறான் இடஒதுக்கீடு கிட்டுக்கு. ஓபிசி மக்களுக்கு வருமான வரம்பு 8 லட்சம் ரூபா. ரெண்டு பேரும் நான் இன்னைக்கு கிளம்புற நேரத்தில் ரெண்டு தம்பிங்க வந்தாங்க. இது பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன். என்னன்னா அவன் ப்ரிலிமினரி எழுதி பாஸ் பண்ணிட்டான், யூபிஎஸ்சியில் மெயின் எழுதி பாஸ் பண்ணிட்டான், இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டான். அது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ எளிதாக ப்ரிலிமினரி பாஸ் பண்ண முடியாது. அதாவது நுழைவு தேர்வு மாதிரி, ப்ரிலிமினரிங்கிறது தொடக்க தேர்வு ஐஏஎஸ்க்கானது. ரெண்டு பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருக்கும் அலாட்மெண்ட் இல்லை. ஏண்டா அலாட்மெண்ட் இல்லைன்னா, உங்கள் ரெண்டு பேருடைய ஆண்டு வருமானமும் 8 லட்சத்தை தாண்டி விட்டது. ஓபிசி தமிழ்நாட்டை சார்ந்த தம்பிங்க, உடனே வாங்கன்னு அழைச்சு போனேன். என்ன செய்யணும்னு சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாருனா எங்களுக்கு உடனே போட்டுருவாங்க. ஐபிஎஸ் ஆவர்த்தரையும் ஐஆர்எஸ் ஆவர்த்தரையும் போட்டுருவாங்க. ரெண்டு பேரும் ஐஏஎஸ் கிளியர் ஆகலை. ஒருத்தன் ஐபிஎஸ் ஒருத்தன் ஐஆர்எஸ் நினைக்கிறேன். கிளியர் ஆகிருக்காங்க, தேர்வாயிருக்காங்க. சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் எம்ஓஎஸ்ஆ இருக்கிறவர், மாநிலங்களவை அமைச்சராக இருக்கிறவர், இணையமைச்சராக இருக்கிறவர் ராம்தாஸ் அத்வாலே. உடனே வாங்கன்னு அழைச்சு போயிட்டேன் கையோட. நாங்கள் ரெண்டு பேரும் தான் போனோம். போய் அவர்கிட்ட கொடுத்தோம். சரி நான் பார்க்குறேன், அவருடைய பிஏவுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு அங்கே ஆஃபீஸ் வந்துடுங்க, என்ன செய்ய முடியுமோ நாம் முயற்சி செய்வோம் என்று சொன்னார். அந்த ரெண்டு பேர் மட்டும் அல்ல, அது மாதிரி 10 பேர் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள். எல்லாம் ஓபிசி மாணவர்கள், யாரும் எஸ்சி எஸ்டி இல்லை. ஏன்னா எஸ்சி எஸ்டிக்கு கிரிமினலேயர் கிடையாது, ஓபிசிக்கு கிரிமினலேயர் நடைமுறையில் இருக்கு. 10 பேர் கடினப்பட்டு இரவு பகலாக கண்துஞ்சாமல் படித்து தொடக்க தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்று அதற்கு அடுத்த மெயின் எக்ஸாமினேஷன் அதை எழுதி தேர்வு பெற்று தேர்ச்சி பெற்று நேர்காணலில் தேர்ச்சி பெற்று ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பறிபோகிறது. இது எதனால் நிகழ்கிறது? கிரிமி லேயரால் உருவாகிறது. இந்த கிரிமி லேயரை எஸ்சி எஸ்டிக்கும் கொண்டு வர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அப்சர்வேஷன் என்கிற பெயரிலே ஒரு கருத்தாக சொல்லி இருக்கிறது. இதுதான் நாடு முழுக்க இருக்கிற விவாதம். எஸ்சி எஸ்டிக்கு கிரிமி லேயர் வந்தால் என்ன ஆகும்? ஒரு ஆபீஸ்ல கார்பரேஷன்ல தூய்மை பணியாளராக வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் கூட பாதிக்கப்படலாம். கிரிமி லேயர் அவங்களுக்கு 8 லட்சம் வரை, நமக்கு 8 லட்சம் வைக்காம ஒரு 6 லட்சம் வைக்கிறாங்க வச்சு, அல்லது 10 லட்சம் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. இந்த 10 லட்சம் ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்கள் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்களா பாதிக்கப்பட மாட்டார்களா? அது என்ன அர்த்தம்னா, உன் அப்பன் படிச்சான்ல, ஒரு ஓஏ ஆகிட்டான், டீச்சர் ஆகிட்டான், அது தவிர நீ படிக்காது, நீ படித்தாலும் ரிசர்வேஷன் கேட்காத, உன் அப்பனோட முடியும் ஒரே தலைமுறையோட. இதுதான் இடஒதுக்கீட்டை மறைமுகமாக நசுக்குகிற முயற்சி என்று நாம் சொல்லுகிறோம். அடிமடியிலே கை வைக்கிறான். அப்புறம் எங்க உள்ஒதுக்கீடு, வெளி ஒதுக்கீடு? எதுவுமே காப்பாற்ற, இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து என்கிற போது மற்ற ஒதுக்கீடுக்கு பேச்சுக்கு இடமே இல்லாமல் போகிறது. இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து. இந்த பரந்த பார்வையோடு நம்முடைய நிலைப்பாட்டை அணுகுகிறவர்களால் மட்டும்தான் நம்முடைய வாதத்தை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு ஒரு தேசிய பார்வை தேவைப்படுகிறது. ரெண்டு விஷயம் சொன்ன, ஒன்று மாநிலங்களில் இருக்கிற பட்டியல் சமூகத்தினரை பாகுபடுத்துவதற்கு அல்லது வகைப்படுத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் தருகிறது உச்ச நீதிமன்றம். இதை எதிர்க்கிறோம். இதை எதிர்ப்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானதாகாது. இது வேறு, அது வேறு. தலித் மக்களின் பிரச்சனைகளை தேசிய அளவில் தான் அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. மாநில அளவிலே இவற்றை அணுக முடியாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. 10.5% வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்ட உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேறு எந்த சமூகத்தினரை பற்றியும் கவலைப்படாமல், யாரையும் கலந்து பேசாமல், அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டாமல் உடனே அறிவித்தார். அவருடைய அரசியல் லாபத்திற்காக, அவர் கையில் அதிகாரம் இருந்ததால்.
அரசின் சட்டப்படியான சிக்கலுக்கு போய் இன்றைக்கு தேங்கி நிற்கிறது. அது வேறு. மாநில அரசுகளின் கைகளில் இதை ஒப்படைக்க கூடாது என்கிற கவலை அச்சம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்தது. இந்த சாதிகளை எல்லாம் அரசமைப்பு சட்டத்திலே ஒரு பின்னிணைப்பாக இந்த பட்டியல் இணைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். பிறகு அது பொருத்தமாக இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அதற்கென்று ஆர்டிகிள் 341 ஆர்டிகிள் 342 என்ற இரண்டு உறுப்புகளை இணைக்கிறார். 341 பட்டியல் சமூகத்தை பற்றியது, 342 பழங்குடியின மக்களை பற்றியது. இவர்களை பற்றி எந்த முடிவை நீ எடுத்தாலும் பாராளுமன்றத்திலே வந்து விவாதித்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு தான் முடிவெடுக்க வேண்டும் என்கிற முடிச்சு போட்டு வைக்கிறார். மலகுச்சி அங்கு அடிச்சு கட்டி வச்சார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸ்டேட்ல வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ், உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி முதலமைச்சரானது. எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது. இதை விவாதித்தால் ஏன் பாராளுமன்றத்தோடு இந்த அதிகாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதை போய் மாநில அரசு கிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது, சரி. ஆனால் திமுக அரசு என்பது நிலையானதல்ல, மாநில அரசு தான் நிலையானது. மாநில அரசுங்கிறது பர்பெச்சுவேட்டு ஒன்று, கட்சிகள் வந்து வரும் போகும், அது வேறு. சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள், அது வேறு. மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை, வர முடியாது. இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட பட்டியல் சமூகம் பஞ்சாபில் தான் இருக்கிறது. மொத்த மக்கள் தொகை 32%, எஸ்சி எஸ்டி மட்டும் 32% உள்ள ஒரு சமூகம் தனித்து ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற்றால் அவர்கள் தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க முடியும். ஏன்னா 33% இருந்தாலே ஆட்சிக்கு வந்துட முடியும். ஆனால் அது 100 விழுக்காடு கன்சாலிடேட் ஆகணும், அது பிராக்டிக்கலா முடியாது. ஆனாலும் முன்கூட்டியே 1975 அந்த சமூகத்தை இரண்டாக கேட்டகரைசேஷன் என்கிற பெயரால் உடைத்து விட்டார்கள். சிகேஎஸ்சி மஜிபி 6 சீக்கிய மதத்தில் இருக்கிற ஷெடியூல் காஸ்ட், வால்மீகி அப்படின்னு ஒரு ஷெடியூல் காஸ்ட் இருக்கிறாங்க, வால்மீகிங்கிற பெயர்ல ஒரு ஷெடியூல் காஸ்ட் இருக்கிறாங்க. இந்த இரண்டு சாதிக்கும் 12.5% இடஒதுக்கீடு. அந்த மொத்த மக்கள் தொகை 31.9%. இடஒதுக்கீடு என்பது வெறும் 25%, ப்ரொபோர்ஷனேட்டா இல்ல. ப்ரொபோர்ஷனேட்டா மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கணும். 32% இடஒதுக்கீடு இருக்கணும், அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறது. ஆனா அப்படி கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 2011 சென்சஸ் படி, இதுல எல்லாரும் காஸ்ட் சென்சஸ் பேசுறாங்களே, அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திய ஒன்றிய அரசு எடுக்கிற சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்புல எல்லா கணக்கெடுப்பின் போதும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ்ல ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. ஓபிசிக்கு தான் காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது, எஃப்சிக்கு காஸ்ட் வைஸ் சென்சஸ் கிடையாது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், பேக்வர்ட் கிளாசஸ் இவர்களுக்கு சாதி வாரியாக ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஏன் 10.5% போய் நிறுத்தி வச்சாங்கன்னா, எந்த டேட்டா அடிப்படையில் நீ 10.5 கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. டேட்டா இல்ல. ரம்யர்கள் 10.5% இருக்கிறார்கள் என்பது உனக்கு எப்படி தெரியும்? உன்ட்ட டேட்டா இருக்கா? டேட்டா இல்ல. பிறகு எப்படி கொடுத்த? நான் ஜனார்த்தனம் குழுவில் ரெக்கமெண்டேஷன் இருக்கு, அதனால கொடுத்தேன். அதுக்கு டேட்டா இருக்கா? இல்ல. அது ஒரு ஸ்டடி, அது ஒரு அனாலிசிஸ், அவ்வளவுதான். அதுக்கு வந்து டீடைல்டு ரிப்போர்ட் கிடையாது, டேட்டா கிடையாது, தோராயமாக சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே டேட்டா இல்லை. அதனால் என்ன கோரிக்கை வருது? அடுத்த கோரிக்கை, சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்து. அது ஜனநாயகமான கோரிக்கை, நாம் அதை வரவேற்கிறோம். ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு ஏற்கனவே இருக்கிறது. நாம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த ஆதரவு தெரிவிப்பது ஓபிசிக்காக. விடுதலை சிறுத்தைகள் ஓபிசிக்கு ஆதரவானவர்களா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
சாதிவாரி கணக்கெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிப்பது எஸ்சிஎஸ்டிக்காக அல்ல, ஏற்கனவே எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. புள்ளி விவரம் இருக்கு, எல்லா புள்ளி விவரம் 2011 வரை எடுத்துறாங்க. எவரி 10 இயர்ஸ் சென்சஸ் எடுக்கணும், ஒவ்வொரு 10 வருஷமும் 1871 இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து 1971 வரையிலும் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. அதுக்கு பிறகு மக்கள் தொகையை வந்து கணக்கில் எடுத்துக்கல. ஏன் கணக்கில் எடுத்துக்கலன்னா, இங்கே சீலிங் வச்சுட்டாங்க. என்ன சீலிங் வச்சுட்டாங்கன்னா, ஒட்டுமொத்த இடஒதுக்கீடும் இந்திரா சகாணி வழக்கில் 50% தாண்டக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்வு சொல்லிடுச்சு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே எம்ஜிஆர் வந்து ஓபிசி மக்களுக்கு 50% உயர்த்திட்டார். தாழ்த்த இந்த தலித் மக்களுக்கு பட்டியல் சமூகத்தினருக்கு 18% இருந்துச்சு பழங்குடி மக்களோடு சேர்த்து. பிறகு கலைஞர் 16 இருந்ததை 18 ஆக்கினார், 18 இருந்ததை 19 ஆக்கினார். 25 இருந்த ஓபிசி இடஒதுக்கீட்டை 35 ஆக்கினார் கலைஞர். எம்ஜிஆர் வந்து 35-50 ஆக்கினார். ஏன் அவருக்கு அந்த நெருக்கடி ஏற்பட்டதுன்னா, அவர் எக்கனாமிக்கல் அந்த கிரைடீரியாவை கொண்டு வந்தார், வருமான வரம்பு. யாருக்கு? ஓபிசிக்கு. அதனால அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தோற்று போனார். அந்த தோல்விதான் அவருக்கு அச்சத்தை தந்தது. ரெட்டையலை சின்ன எந்த காலத்திலும் தோற்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சூழல்ல, வருமான வரம்பு அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது, அதற்கான ஜீவோ போட்ட போது, வந்த அடுத்த தேர்தல் நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் 2 இடங்களில் தான் ரெட்டையலை ஜெயிச்சது, 37 இடங்களிலும் தோற்று போனது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் போதே ரெட்டையலை தோல்வியை கண்டது என்றால், அது இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனையால் தான். வருமான வரம்பு அரசாணையை திரும்ப பெற்றுக் கொண்டார். 35% இருந்த இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தினார். ஒரே பல்ட்டி 35-50 ஆகி போச்சு. எக்கனாமிக்கல் ஜீவோ விட்ராம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. இது நடந்தது தமிழ்நாட்டு அரசியல். ஆகவே இடஒதுக்கீட்டை வழங்குகிற போது மாநில அரசுகளின் கைகளில் அதிகாரம் இருந்தால், மாநில அரசுகள் தம் விருப்பம் போல் அந்தந்த மாநில சூழலுக்கு ஏற்ப இந்த பட்டியல் சமூகத்தினரை ஒருங்கிணைய விடாமல், ஒரு சக்தியாக சேர விடாமல் எதிர்காலத்தில் சிதறடித்து விடுவார்கள். இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கவலை. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கவலை. நீங்க இதில் கவனமா கேட்கணும், உங்களுக்கு ஒரு தெளிவு தேவை. இது நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த். இன்னைக்கு வந்து தலித்துகள் வசிக்கிற குடியிருப்புகளுக்கு வருகிறார்கள், ஓட்டு கேட்கிறார்கள், தலித்துகளின் கோரிக்கைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் அல்லது நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு ஹோல்டு தான், ஒரே ஒரு பிடிமானம் தான், ஒரே ஒரு பிடிமானம் தான், த கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு சட்டம், ஒரே ஒரு பிடிமானம் தான். ஏன்னா ஊதி போட்டு போயிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.